ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான தொழிலுங்க. ஒரு 2000 ரூபா முதலீடு இருந்துன்னா போது நம்ம இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே பிடித்த ஃபுட் ரிலேட்டான ஒரு பொருள் தாங்க இது. இந்த தொழில் மூலமாக நீங்கள் குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் தினமுமே வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் பெரிய கடை வைக்கணும், பெரிய பெரிய மிஷின் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம தினமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கம்மி இல்லாமல் நம்ம இந்த தொழில் மூலமாக சம்பாதிக்க முடியுமே, அந்த தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல யோசனையை ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பீனட்ஸுங்க. அதாவது மசாலா கடலை தயாரிக்கக்கூடிய தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்குங்க அனைத்து இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் இதே. சரி ஓகே, இந்த மசாலா கடலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் என்னென்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 கிராம் இருக்க இந்த மசாலா கடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 199 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்குங்க. ஸோ அதே மாதிரி 1/2 kg இருக்க இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 289 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி 1 kg இருக்க இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 469 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்குங்க. ஸோ 1 கிலோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய்க்கு மேலே சேல் ஆகிட்டுருக்குங்க. தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபாக்குள்ளே தான் ஆகுங்க. ஸோ 1 கிலோலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சமே வந்து 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. ஸோ இந்த மசாலா கடலையில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிராண்டை பொறுத்து இதோட ரேட்டுகளும் வந்து மாறுதுங்க. ஸோ குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவே வந்து உங்களுக்கு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு சேல் ஆகிட்டுருக்குங்க. ஸோ அப்படி வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு பக்கம் லாபம் கிடைக்குது. இந்த மசாலா கடலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிக்கிறதுக்கு மெயினான ரா மெட்டீரியல் என்னென்னு கேட்டிங்கன்னா பீனட்டுங்க, நிலக்கடலைங்க. இது மூலமாக தான் இந்த மசாலா கடலையில் வந்து நம்ம தயாரிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு இந்த ரா பீனட்டுங்க. ஸோ மேலே உளிக்காமல் பொட்டோட்டு இருக்க இந்த நிலக்கடலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1/2 kg வந்து 25 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 50 ரூபா வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ 1 kg வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. இந்த ரா பீனட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் வந்து விவசாயிகளிடமிருந்தே வாங்குறனாலும் கூட வாங்கிக்கலாம். ஸோ இல்லாட்டி இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டுகள்லாம் அவைலபிள் இருக்குங்க, அங்கே ஹோல்சேலாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம் பல்காக. இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை உளித்த நிலக்கடலையும் நீங்கள் வாங்குறனா வாங்கலாம். இதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா உங்களுக்கு அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் உளித்த நிலக்கடலையும் கூட வாங்கி நீங்கள் தயாரிக்கலாம். ஸோ அடுத்த வந்து இந்த மசாலா கடலை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவுங்க, மிளகாய்த்தூள், பெருங்காய்த்தூளுங்க, உப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் போடுங்க. ஸோ இந்த பொருள்கள் இருந்ததுன்னா போதும் நம்ம இந்த மசாலா கடலை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பவுடர்கள் அதிகமாக சேர்த்தும் கூட உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் தயாரிக்க முடியும். ஸோ நான் வந்து புதுசு இந்த மசாலா கடலை வந்து எனக்கு எப்படி தயாரிக்கலான்னு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க யூடியூப்லலாம் போனீங்கன்னா நிறைய இதை பற்றின வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குங்க, அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மசாலா கடலை நம்ம தயாரிக்கிறதுக்கு பச்சையான நிலக்கடலை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க. ஸோ அடுத்து வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த மசாலா கடலை வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியான இந்த மசாலா கடலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பேக் பண்ணணுங்க. ஸோ இது பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் மிஷின் ஒன்று தேவைப்படுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா 700 ரூபாயிலையும் உங்களுக்கு அவைலபிள், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்கள்லாம் அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு என்ன அளவுகள் தேவைப்படுது அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மசாலா கடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எங்கே சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெட்டிக்கடையிலிருந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் அனைத்து இடங்களையுமே இதை நீங்கள் சேல் பண்ண முடியுங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்துட்டிங்கன்னா போதும், எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஆர்டர் வந்து நிறைய வந்துகிட்டே தான் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க இதையே ஆன்லைன் மூலமா கூட நீங்க சேல் பண்ணலாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்லாங்க அமேசான்ல இந்த ரேட்டுக்கு சேல் ஆயிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி நீங்க இதுல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அங்கேயே நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். ஸோ இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுட் ரிலேட்டான ஒரு பொருளுங்காட்டி நீங்கள் FSSIங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கணுங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு குறைந்த முதலீடுங்க, ஒரு 2000 ரூபாய் இருந்ததுன்னா போது இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. உங்கள் வீட்டிலிருந்தே இப்போ தான் நான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்க, இந்த தொழில் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு கொண்டாடோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.